ഓം ക്ലീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 2/8/2019 விகாரி வருடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. காலை 7:04 பின்பு துவிதியை. நட்சத்திரம் ஆயில்யம். பிற்பகல் 12:05 பின்பு மகரம். பிற்பகல் 12:05 பின்பு மகம். பிற்பகல் 12:05 பின்பு மகம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். அதிகாரமும் பிடிவாதமும் அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் வாகனஸ்தானத்தில் இருக்கிறதுனால வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். தைரியஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கற்பனையும் வியாபார சம்பந்தப்பட்ட வகையில் விற்பனையும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நம என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YZ. உண்டவர் வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்காத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நேர்மையான வகையில் செயல்பட்டு நேர்த்தியையும் புகழ் என்ற கீர்த்திகளையும் இன்றைய நாளில் சேர்த்துக்க முடியும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். ஏற்கனவே இந்த மாதிரியான துறையில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் திடீர் திருப்பங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறைவன் சன்னதிக்கு இளநீர் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QP. பழகும் குணமும் பாசமான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறக்க முடியாத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்று தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிகுதியாகும். மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் பண்பாட்டின் மீது அக்கறையும் மதிப்பும் தானாக உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலே கல்வியாளர்களும் மருத்துவத்துறையில் உள்ளவர்களும் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செல்ல பிராணிகளிடம் அன்பு காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் செந்த் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JB.
கருணை உள்ளமும் கலை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தமே இல்லாமல் சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜென்ம ராசியில் ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் திரிகோண நிலைகள் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வைங்களே, எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் தடங்கள் இல்லாத வெற்றிகளை தாராளமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நாளில் உங்கள் அனைவருக்குமே நடத்தி காட்டக்கூடிய பக்குவங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது தியானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதநாஜகி அம்மன். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி அதிஷ்ட எழுத்துக்கள் TX. மாறும் காலத்தை எதிர்நோக்கி சீரும் சிறப்புமாக வாழ தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கம்பளி பூச்சியாய் நினைச்சவங்க மத்தியில் வண்ணத்து பூச்சியாய் வளம் வரக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபத்தில் லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று ராகு பகவானும் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரிக்கும். ஏற்கனவே ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட வியாபார தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதியோடு கூடிய வருமானம் உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவங்க சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆசைகள் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வழியில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் ஊதா அதிஷ்ட எழுத்துக்கள் RK. பன்னீர் பூ போன்ற பார்வை இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மைத்துனர் வகையில் மகத்தான லாபமும் காமன் கனைகளுக்கு கட்டாய தீர்வும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சனி பகவான் சுகஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். அசையா சொத்துக்கள் மீது இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாள் திரையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலைபேசியில் கவனமாக பேசுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மலிங்கேஸ்வர சுவாமி. அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிஷ்ட எழுத்துக்கள் AV. தோரணையோடு செயல்பட தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள சத்தமும் மாங்கல்ய பாக்கியமும் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சந்திர பகவானோடு, அதாவது ஆட்சி பெற்ற சந்திர பகவானோடு சேர்ந்து செவ்வாய் மங்கள யோகம் சந்திர மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை தாண்டியவர்களுக்கும் திருமணமாகி மனம் பிரிந்த மனம் பிரிந்தவர்களுக்கும் கண்டிப்பாக இன்றைய நாளில் திருமணம் உறுதியாகும். திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகக்கூடிய மகிழ்ச்சியான நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அம்மன் சன்னதிக்கு திருமஞ்சனத்தூள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுடாம்பிகை அம்மன். அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் காவி அதிஷ்ட எழுத்துக்கள் SJ. விழி பிதுங்கி நிற்காமல் வழிகாட்டியாய் வாழ தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பாதையோரம் கீரை வைக்கிறவங்களிலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் பண வரவுகளை சந்திக்க முடியும். சொந்தமாக உணவு விடுதி நடத்துகிறவங்க அல்லது சின்ன சின்ன ஆர்டர் எடுத்து செய்கிறவங்க இவங்க எல்லோருமே இன்றைய நாளில், அதாவது பெரிய பெரிய ஒப்பந்தம்
கிடைக்கக்கூடிய அல்லது வியாபாரத்தில் வந்து விரிவான ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாமியார் மருமகள் மௌனம் காப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஞ்சனூர் அக்னிபுரீஸ்வரர். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிஷ்ட எழுத்துக்கள் MA. கலகமே இல்லாமல் வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு எதிர்நீச்சல் போட்டு ஏற்றம் காணக்கூடிய மாற்றமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். ஆசிரியர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். அரசு வேலையை எதிர்நோக்கியுள்ள பாக்கியவான்களுக்கு அலைபேசி வழியாகவோ தொலைபேசி வழியாகவோ நல்ல தகவல் வந்து சேரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாதையில் தவிப்பவர்களுக்கு பாய் அல்லது போர்வை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லோகேஸ்வர சுவாமி. அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிஷ்ட எழுத்துக்கள் LW. மனிதாபிமானமும் மகத்தான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான பேச்சுக்களால் மிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய பதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கும் வெகுமதியோடு கூடிய வருமானம் அதிகரிக்கும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கும் கௌரவம் மிகுதியாகும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்மையாகவே அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி காளி தேவி. அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிஷ்ட எழுத்துக்கள் KY. கூட்டு குடும்பத்தை நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் பூட்டி வைத்த இனிய கனவுகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று செவ்வாய் சூரியன் சுக்கர பகவானோடு இணைஞ்சு இருக்கிறதுனால உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழ்நிலை இன்றைய நாளில் ஆரம்பிக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது உறவுகள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்புகள் மூலமாக நன்மைகள் மிகுதியாகக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர். அதிஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் RM. நன்மையை மட்டுமே மென்மையாக நேசிக்க தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கோர்வையாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தான அதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் கல்வியில் அக்கறையும் அதிகமாகும். நீண்ட நாளாக உடல் உபாதையில் உள்ளவர்களுக்கு நோய் அந்த உடல் உபாதையிலிருந்து விலக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதாவது மருத்துவ செலவு குறையக்கூடிய ஒரு பாக்கியங்கள் உருவாகும். குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலை அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவர்கள் பக்குவமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக விநாயகர். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிஷ்ட எழுத்துக்கள் AJ. ஓம் வீராய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வீராய நம.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்கும் நல்ல நேரமும் நல்ல காலமும் நிச்சயமாக உண்டு. அதுவரையில் உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. Yeah.